நாம ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதியாக வணக்கின வெங்காயம் இப்போ நல்லா வணங்கியிருக்கு, காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், இல்லைனா கெச்சப் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வேக வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்லேருந்து இந்த கடாயை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே உப்பு கலந்து தான் இருக்கும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.